அரசியல் காரணங்களுக்காக, ஓட்டு அரசியலுக்காக சில அரசியல் கட்சிகளும் ஒரு சில லெட்டர் பேட் அமைப்புகளும் முஸ்லிம் சிறைவாசிகளை வெளியில விடணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராடுறாங்க. இதை செயல்படுத்தினால் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். என்ஐஏ ரைடு நடக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பயங்கரவாத செயல்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பல சதி செயல்கள், இது போன்ற அந்த குழல்ல நடக்கிற விஷயங்கள், இது போன்ற செயல் சம்பவங்கள் எல்லாம் எப்படி அம்பலப்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தா, இந்த என்ஐஏ ரைடுனாலதான், கடுங்கிற ஆதாரங்களை திரட்டுவதற்காகத்தான் என்ஐஏ ரைடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுல இவர்களுக்கு தன் பயம், எங்க வந்து பூனை குட்டி வெளியே வந்துருமோங்கிற பயத்துல இவங்க வந்து என்ஐஏ அரசியல் காழ்ப்பு வச்சு அப்படின்னு இவங்க வந்து ஏதாவது சால்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ஐஏனுடைய செயல்பாடு பாராட்டக்கூடியது. என்ஐஏனுடைய இவ்வளவு கடுமையான செயல்பாடுகள் இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பயங்கரவாத செயல்கள் மிகப்பெரிய அளவில் அரங்கேறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஜெயிலுக்குள்ளேயே உட்கார்ந்து பல சதி திட்டங்களை தீட்டி வெளியில இருக்கிறவங்களோட சர்வசாதாரணமாக இவங்க பேசி அவர்களுக்கு பண உதவிகள்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய லெவல்ல இன்னைக்கு ஜெயில வந்து இருக்காங்கன்னா இவர்கள் வந்து சிறைச்சாலையில ஒரு குற்றவாளியாக கைதியாக இருப்பது மாதிரி தெரியல. சிறைத்துறை அதிகாரிகளுக்கு என்ன ஒரு அச்சம் வருகிறதுன்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட தமிழக அரசாங்கம் அதை கேட்காது, அதை தட்டி கேட்காது. நமக்கு ஒரு பிரச்சனை என்ன வந்து நம்மளா பாதிக்கப்பட்டோம்னா யாரு கண்டுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இன்னைக்கு சிறை அதிகாரிகள் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது நிதர்சனமான உண்மை. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். பர்டிகுலரா ஒரு மதம் சார்ந்தே அவர்களுடைய கோரிக்கை. பல்வேறு நபர்கள் இன்னைக்கு வந்து பிடிபடுறாங்க. நீங்க நம்ம செய்திகள்ல பாக்குறோம், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பிடிபடுறாங்க. இவங்களெல்லாம் பிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ தான் வந்து பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளோ தமிழக காவல்துறையோ இதுல பெரிய அளவு முனைப்படுத்தி இந்த பயங்கரவாதிகளை எல்லாம் இவர்கள் நேரடியாக தமிழக போலீஸ் கைது பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப 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 குறைவு சொற்ப எண்ணிக்கை கூட இருக்கலாம், அது கூட இல்லாமலும் இருக்கலாம். அப்படிதான் நிலைமையில இருக்கு. இந்த அரசாங்கமும் நாங்க வந்து சிறுபான்மை காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இருக்கு. சிறுபான்மை இருக்கிற காவலா இருந்துட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சிறுபான்மை பெயரிலே அந்த மதத்திற்கே இழிப்படுத்தக்கூடிய வகையில சிலர் வந்து தீவிரவாத செயல்களையும் பயங்கரவாத செயல்களையும் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இந்த அரசு இங்க செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் வந்து எடுத்துக்காட்டுறது. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்துல நம்மளுடன் இணைந்திருப்பவர் இந்து முன்னணி மாநில செயலாளர் திரு குற்றாலநாதன் அவர்கள். நான் வணக்கம்ண்ணா. அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளியில வந்திருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, புரல் செயல்ல பயங்கரவாதியான போலீஸ் பக்ருதீன் அவர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமா வெளியில ஒரு சதி திட்டம் தீட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் உண்மையா? அந்த நியூஸ பத்தி முழு விவரம் சொல்ல முடியுமா? சில நாட்களுக்கு முன்பு செய்தித்தாள்கள் தாழமாக பேசப்பட்ட ஒரு செய்தி, தமிழகத்துல சென்னையில இருக்கக்கூடிய புலன் சிறை சாலையில போலீஸ் பக்ருதீன் இஸ்லாமிய பயங்கரவாதி சிறையில இருந்துகிட்டே பல சதி திட்டங்களை தீட்டியிருக்கிறார் செய்தி வெளியா இருக்கு. பரவலா அது எல்லாருமே அதை ஊஞ்சிடப்படுத்த எல்லா செய்திகளையுமே அதை அப்படிதான் அமைக்கும். காரணம் இன்னைக்குள்ள தமிழகத்தில் உள்ள சிறைச்சாலைகள் உள்ள நிலைமைகளும் அப்படித்தான் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாமே இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஒரு அதீதமான ஒரு சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறதாக தெரிகிறது. மற்ற சாதாரண கைதிகள், தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகளுக்குலாம் இஸ்லாமியர்கள் அல்லாத கைதிகளுக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளும் இஸ்லாமிய கைதிகளுக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளும் வேறு வேறு வேறுபட்டு இருக்கிறது. அதுதான் இந்த செய்திகள் எல்லாம் காட்டுது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய கெடுபிடிகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெறிமுறைகள், விதிமுறைகள் எதுவுமே இந்த அல்லுமா தீவிரவாதிகள் சொல்லப்படக்கூடிய இந்த பயங்கரவாதிகளுக்கு இருக்கிறது இல்லை. திருநெல்வேலியிலேயே நீங்க பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை, மத்திய சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா அல்லுமா குவாரண்டைன் ஒரு தனி பிரிவு. அங்க முழுக்க முழுக்க அல்லுமா வழக்குகள்ல இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புடைய ஒருவர்களா அந்த அல்லுமா குவாரண்டைங்கிற இதுல அடைத்து வைக்கப்படுகிறார். இவங்க எல்லாத்துக்குமே உள்ளே ஒரு நெட்வொர்க் இருக்கு, எல்லாருமே ஒரே இடத்துல தங்க வைக்கப்படுறாங்க. அப்ப இவங்க அடுத்து புதுசா வெளியிலேருந்து வரக்கூடிய புதிய கைதிகளும் இவங்களோட இணைந்து கொள்கிறாங்க. வெளியில என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் எல்லாமே டே டு டே இவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் போக வீட்டுல அவங்களுடைய அல்லும அலுவலகத்தில இருந்து செயல்படுவது போல பல்வேறு வசதிகள் சிறைச்சாலைகளிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நாளிதழ்கள் வெளியே ஆகியிருக்கிறது உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். இவங்க எதை ஜெயில இருக்காங்களா அல்லது வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல எதுவும் இருக்காங்களா அப்படிங்கிற
சந்தேகம் தான் வருது. காரணம், ஜெயிலுக்குள்ளே உட்கார்ந்து பல சதி திட்டங்களை தீட்டி வெளியில இருக்கிறவங்களோட சர்வசாதாரணமாக இவர்கள் பேசி அவர்களுக்கு பண உதவிகள்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய லெவல்ல இன்னைக்கு ஜெயில வந்து இருக்காங்கன்னா இவர்கள் வந்து சிறைச்சாலையில ஒரு குற்றவாளியாக கைதியாக இருப்பது மாதிரி தெரியல. ஏதோ அவர்களுடைய அலுவலகத்துல சுதந்திரமாக செயல்படுவது கூட இருக்கிறது. தமிழக அரசாங்கம் சிறைகளிலே இவர்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சிறைத்துறை இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிறைத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் முயற்சி பண்றாங்கன்னு வைங்க, அவங்கள இந்த பயங்கரவாதிகள் மிரட்டுறது. ஏற்கனவே புலர் சிறைக்குள்ள பயங்கரவாதிகள் அந்த ஜெயில் அதிகாரிகளை தாக்குனாங்க. நம்ம பல சம்பவங்களை பார்த்துருக்குறோம். பாளையங்கோட்டை சிறையிலையும் அது போல நடந்தது. தமிழகத்து கோவை சிறையில கூட அது போல சம்பவங்கள் முன்னே நடந்திருக்கு. அப்ப ஜெய் நேர்மையாக செயல்படக்கூடிய சிறை அதிகாரிகளை இந்த அல்லுமா பயங்கரவாதிகள் மிரட்டுகிறார்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த தாக்குதல் நடத்திய அந்த பயங்கரவாதிகள் மேல தமிழக அரசாங்கம் பெரிய கடுமளவுல மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கல. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது, குற்றவாளிகளுக்கு நாம என்னன்னாலும் செய்யலாம், இங்க நமக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் சிறை இருக்குது அப்படிங்கிற தைரியமும் ஆணவமும் அவங்களுக்கு வருது. சிறைத்துறை அதிகாரிகளுக்கு என்ன ஒரு அச்சம் வருகிறதுன்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட தமிழக அரசாங்கம் அதை கேட்காது, அதை தட்டி கேட்காது. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா வந்து நம்மளா பாதிக்கப்பட்டோம்னா யாரு கண்டுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இன்னைக்கு சிறை அதிகாரிகள் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால அவங்க சில சூழ்நிலைகளை நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற சூழ்நிலை கண்டு காணாம போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இதையெல்லாம் சாதகமாக வைத்துக் கொண்டுதான் இந்த சிறைச்சாலைகளில இந்த பயங்கரவாதிகள் ரொம்ப சர்வ சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல இந்து அமைப்பினுடைய நிர்வாகிகளை எல்லாம் அவர்கள் சம்பந்தமாக கொலை திட்டங்கள் எல்லாம் கூட தீட்டி இருப்பதாக செய்திகள்லாம் வெளியாகி இருக்கிறது. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. சிறையில் இருந்தாவது இவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள், திருந்துவார்கள், இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக சிறையில கொண்டு வைக்கிறாங்க. இல்லாட்டி அவங்க வெளியில விட்டுலாம், சிறைக்கு இருந்தா இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம்னு சிறையில இருக்கிறாங்க. ஆனா சிறைச்சாலைகளிலே கூட இவர்கள் இவங்களும் சுந்தரமாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயம். இவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரர் சுப்ரமணியாவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு குரூப் மாதிரி செயல்படுறாங்க. உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் தனிமை சிறையில அடைக்கப்பட வேண்டும், அதுதான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு இந்து முன்னணியினுடைய கருத்து. நீங்க சொல்ற மாதிரியே இப்ப இந்த அரசு இப்ப இவங்களோட கோரிக்கையை பதிவு இவங்களோட கொள்கை இதுல பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள்லயே நீண்ட நாளா இருக்க இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்போங்க. அதை எழுத்துட்டு கூட இன்னும் விடுவிக்கல, நீங்க வந்து நிறைய பேரை விடுவிச்சிங்க ஆனா இஸ்லாமிய கைதிகளை வந்து இன்னும் விடுவிக்கலன்னு சொல்லிட்டு அது சார்ந்த நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கோரிக்கை வர்றதெல்லாம் இவங்க கேட்கறது இந்த மாதிரி கைதிகளா இல்ல பொதுவான விசாரணை கைதிகளை கேட்கறாங்களா விடுவிக்க? இல்ல, பொதுவான கைதிகள்ங்கிற இதுக்கு வரல, அது ரொம்ப தெளிவான அஜெண்டால இருக்காங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். பர்டிகுலரா ஒரு மதம் சார்ந்தே அவர்களுடைய கோரிக்கை இருக்கு. ஏன் காரணம் அப்படின்னாக்கா, இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எல்லாம் இது போன்ற பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே இவ்வளவு சுதந்திரமா செயல்படுறாங்க, இவங்களை வெளியில விட்டா இன்னும் இந்த அளவுக்கு பயங்கரவாத செயல்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கட்டுக்கடங்காமல் போகுங்கிறத பொதுமக்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இத்தனை பயங்கரவாதிகள் சிறையில் அடைக்கப்பட்டும் கூட தமிழ்நாட்டுல இன்னும் பயங்கரவாத செயல்கள் தொடர்ந்துகிட்டுதான் இருக்குது. தமிழக அரசாங்கம் அதை கண்டு காணாம இருக்க மாதிரிதான் தெரியுது. பல்வேறு நபர்கள் இன்னைக்கு வந்து பிடிபடுறாங்க. நீங்க நம்ம செய்திகள்ல பாக்குறோம், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பிடிபடுறாங்க. இவங்களெல்லாம் பிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ தான் வந்து பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளோ தமிழக காவல்துறையோ இதுல பெரிய அளவு முனைப்படுத்தி இந்த பயங்கரவாதிகளை எல்லாம் இவர்கள் நேரடியாக தமிழக போலீஸ் கைது பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப 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 குறைவு சொற்ப எண்ணிக்கை கூட இருக்கலாம், அது கூட இல்லாமலும் இருக்கலாம். அப்படிதான் நிலைமையில இருக்கு. ஆனா இதுல முழு முழுக்க முழுக்க இந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா, தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் தான் செயல்படுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே பயங்கரவாத செயல்கள் பெரிய அளவுல அதனுடைய முகாந்திரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவுல செயல்படுவதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்காங்க. மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது.
அப்ப இருக்கிற உள்ள இருக்கக்கூடிய சிறைவாசிகளும் இப்ப வெளியில விட்டோம்னா தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்விடும். இது பொதுமக்கள் எல்லோருமே இந்த போராட்டத்தை எதிர்க்கிறார்கள். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக, ஓட்டு அரசியலுக்காக சில அரசியல் கட்சிகளும் ஒரு சில லெட்டர் பேட் அமைப்புகளும் முஸ்லீம் சிறைவாசிகளை வெளியில விடணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராடுறாங்க. இதை செயல்படுத்தினால் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். இதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், தமிழக அரசாங்கம் உணரவில்லை. நீங்க இப்படி சொல்றீங்க, என்ஐஏ தான் இங்க கைது பண்றாங்கன்னு தொடர்ச்சியா பார்த்தோம். முந்தானத்து கூட 24 இடங்கள்ல வந்து என்ஐஏ ரைடு பண்ணாங்க. அதுல எஸ்டிபிஐ மாநில தலைவர் உட்பட அவங்க சமூக பிரிவு தலைவர் உட்பட ரைடு நடந்தது. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்ஐஏ ரைடுங்கிறது சிறுபான்மையோட அச்சு ஊற்றுறது. இதை வந்து கிட்டத்தட்ட நரேந்திர இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. அவர்கள் மலுப்பலாக சொல்லக்கூடிய பதில் அதுதான், இதை வந்து எங்களை வந்து அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு. எந்த ஆதாரமும் இல்லாமல் என்ஐஏ வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்னைக்குள்ள சட்டங்கள், இன்னைக்குள்ள நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நாம பார்க்கும்போது எந்த ஆதாரமும் இல்லாமல் யாரையும் கைது பண்ண முடியாது, யாரையும் வந்து சிறைப்படுத்த முடியாது. ஒரு ரைடு போறாங்கன்னா அதுக்குரிய ஆதாரங்களை முதல்லயே திரட்டி வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து என்ஐஏ வந்து போறாங்க. பல இடங்கள்ல என்ஐஏ ரைடு நடக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பயங்கரவாத செயல்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பல சதி செயல்கள் இது போன்ற குழல்ல நடக்கிற விஷயங்கள், இது போன்ற செயல் சம்பவங்கள் எல்லாம் எப்படி அம்பலப்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தா இந்த என்ஐஏ ரைடுனாலதான். தமிழக போலீஸினாலேயோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறையினாலேயோ இது அம்பலப்படுத்தப்படவில்லை, இது அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. முழுக்க முழுக்க என்ஐஏவுடைய நடவடிக்கைகளால தான் இது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. உண்மையிலேயே இப்ப இந்த இப்ப சமீபத்தில் இப்ப நடக்குது, இப்ப கடந்த 4 நாட்களாக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, கோவை, பல இடங்கள்ல என்ஐஏவுடைய ரைடு நடக்குது. எதை அடிப்படையா வச்சு நடக்குது? ராமலிங்கம், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பிரமுகர் ராமலிங்கம், அவர் வந்து ஒரு மதம் மாற்ற பிரச்சாரத்தை வந்து தடுக்கிறாரு. தடுக்கிறவரை வந்து தட்டி கேட்டதுக்காக திருப்பவனம் ஊரில் அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அமைப்பை சம்பந்தப்பட்டவர்கள், எஸ்டிபி அமைப்பை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அதுல கைது செய்யப்படுறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த விசாரணைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல பல தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்து அதை அடிப்படையா வச்சு ஒருவரை கைது பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது மூலியமா இன்னொரு தகவல் வருது. இப்படி செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அதை தொடர்ச்சியாகத்தான் என்ஐஏ விசாரித்துக்கிட்டே இருக்குது. இவர்களுடைய நோக்கம் உண்மை வெளிப்பட்டுறக்கூடாது, குற்றவாளிகள் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்துலதான் இவங்க வந்து என்ஐஏ ரைடு வந்து எங்களை பழிவாங்கும் நோக்கத்துல செயல்படுறாங்க. இவங்க என்ன பழிவாங்கணும்? என்ஐஏக்கு இவங்களுக்கு என்ன சொத்து தகராறா, இல்ல வாக்கிய வரத்து தகராறா? ஒண்ணும் கிடையாது. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அது என்ஐஏ அமைப்பினுடைய, தேசிய புலனாய்வுடைய வேலை, சட்டப்படியான வேலை. அந்த சட்டப்படியான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், என்ஐஏ மூலியமா எத்தனை பேர் கைது பண்ணிட்டாங்க? இதெல்லாம் சட்டப்படி இல்லைன்னு சொன்னா இங்க எத்தனை பேரை வந்து நீதிமன்றத்துல போய் விடுதலை பண்ணி கொண்டு வந்தாங்க? இது எல்லாம் பழிவாங்கும் நோக்கத்தோட இருந்ததுன்னு சொன்னா நீதிமன்றம் விடுதலை பண்ணிருக்குமா இல்லையா? தகுந்த ஆதாரங்களோடு தான் என்ஐஏ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தகுந்த ஆதாரங்களை திரட்டுவதற்காகத்தான் என்ஐஏ ரைடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுல இவர்களுக்கு தன் பயம், எங்க வந்து பூனை குத்தி வெளியே வந்துருமோங்கிற பயத்துல இவங்க வந்து என்ஐஏ அரசியல் காழ்ப்பு வச்சு அப்படின்னு இவங்க வந்து ஏதாவது சால்டாப் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ஐஏனுடைய செயல்பாடு பாராட்டக்கூடியது. என்ஐஏனுடைய இவ்வளவு கடுமையான செயல்பாடுகள் இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பயங்கரவாத செயல்கள் மிகப்பெரிய அளவில் அரங்கேறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இல்ல, இது இப்ப நீங்க சொல்றதுலதான் பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா தொடர்ச்சியா 2 வருடங்களை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரைடு, ஈரோடு, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துலயும் அவ்வளவு ரைடுகள் நடத்தப்பட்டு அப்படிங்கிறப்ப, ஆனா இது அமைதி பூங்கா அப்படிங்கறது இங்க ஆளுங்கிற அரசு சொல்லுது. உண்மையான நிலைமை என்னதான்? அமைதி பூங்காவா, அமைதி மார்க்கத்தின் பூங்காவாங்கிறது தான் கேள்வி. இங்க அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க என்ஐஏ இப்ப சமீபத்துல இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கடந்த 2 வருடங்கள்ல தமிழ்நாட்டுல பிடிக்கப்பட்ட பயங்கரவாதிகள், கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் யார் யாரெல்லாம் யார் கைது பண்ணியிருக்கான்னு பார்த்தா முழுக்க முழுக்க என்ஐஏ தான் கைது பண்ணியிருக்குது. அப்ப இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல தானே சொந்தமா சுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களையே தமிழ்நாட்டு போலீஸ் கைது தெரியலையா? தமிழகத்தினுடைய உத்தரவுக்கு தெரியலையா? ஏன் கைது பண்ணல? என்ஐஏ வந்துதான் கைது பண்ணணுமா? அப்ப என்ஐஏ வந்துங்கிற ஒரு ஏஜென்சி வந்து கைது பண்ணுது அப்படின்னாக்கா அதனுடைய நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? அதை ஆதரிக்கணுமா வேண்டாமா? அதுதான் தமிழக அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்கணும். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு என்ஐஏ வந்து அரசியல் நோக்கத்தோட செயல்படுது அப்படிங்கிறது வந்து ஏற்புடைய வாதம் இல்லை. உண்மையிலேயே மீண்டும் சொல்றேன், என்ஐஏ மிக விழிப்போடு செயல்பட போய்தான்
தமிழ்நாட்டுல பல பயங்கரவாத செயல்கள் தடுக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. இப்ப இந்த பொருள் செயலையும் நம்ம பார்த்திருப்போம், இந்து தலைவர்களை வந்து கொல்றதுக்கான சதி திட்டம் அம்பலம் சொல்லிட்டு பத்திரிகை செய்தியில வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஓட் பேங்கா இருந்தாலும் இதை வந்து நம்ம அசால்ட்டா விட்டுட்டு போனா எந்த அளவுக்கு இது பாதிப்பு கொண்டு வரும்? நிச்சயமாக இது அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு இது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிற எண்ணம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. காரணம் பல சம்பவங்கள் அதுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த அரசாங்கமும் நாங்கள் வந்து சிறுபான்மை காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இருக்கு. சிறுபான்மை இருக்கிற காவலா இருந்துட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சிறுபான்மையுடைய பெயரிலே அந்த மதத்திற்கே இழிவுபடுத்தக்கூடிய வகையில சிலர் வந்து தீவிரவாத செயல்களையும் பயங்கரவாத செயல்களையும் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இந்த அரசு இங்க செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் வந்து எடுத்துக்காட்டுறது. ஏன்னா இங்க இஸ்லாமியர்கள் தரப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க மேல ஏதாவது ஒரு புகார்னா அதை பற்றி பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. அவர் அரசியல் வாக்குறுதிக்காக இவங்க வந்து அதுல ஒரு மிதமான போக்கை கடைபிடிக்கிறாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. பல்வேறு இந்து முன்னணி கடந்த பல வருடங்களாக தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டுல இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய பயிற்சிகள் பல இடங்கள்ல நடைபெறுவதாக தகவல் இருக்கிறது. அவர்கள் சர்வ சுதந்திரமாக தமிழ்நாட்டுக்குள்ள செயல்பட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசாங்கம் கட்டுப்படுத்தும்னு நம்ம இந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இங்க இப்ப பாருங்க, தமிழ்நாட்டிலேயே தேடப்படும் குற்றவாளிகள் அப்படிங்கிறதுல எத்தனை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பல வருடங்களாக இருக்காங்க. ஒரு சில குற்றவாளிகள் என்ன பாத்தீங்கன்னா 12 வருஷம் இன்னும் கோயம்புத்தூர் கூட்டுல சம்பந்தப்பட்டவங்களை கூட இந்த கைது பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். அந்த குற்றவாளிகள் எப்படி கருப்பா இருக்காங்க, சோப்பா இருக்காங்க, ஆள் எப்படி பண்ணீங்கிற தகவல் கூட தமிழகத்துடைய காவல்துறையில இல்லைங்கிறது இவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம். ஒரு குற்றவாளியை 20 வருஷமா 21 வருஷமா நாங்க தேடிட்டே இருக்கோம்னு சொன்னா தமிழ் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற காவல்துறைன்னு சொல்லக்கூடிய ஸ்காட்லாந்து யாருக்கு ஈடான காவல்துறை நாம் பெருமையா சொல்றோம். அப்படிப்பட்ட காவல்துறை உண்மையிலே செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறதா இல்ல அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கறத கேள்வி. ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அவர்கள் வாக்கு உண்டிக்காக சில சமரசங்களை செய்து கொண்டு மக்களினுடைய பாதுகாப்போடு விளையாடுகிறார்களா என்கிற கேள்விதான் இருக்கும்.